பரபிரம்மத்தை அடைய என்ன வழி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அந்த அந்த அது அது அந்த எல்லாமல்ல பரபிரம்மத்தை அடைய விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் இப்ப ஞானி எல்லாம் பரபிரம்மமாக இருக்கிறான் அசைவற்று இருக்கிறான் அவனுக்கு உறக்கம் இல்லை உணர்வு இல்லை பசி இல்லை தாகம் இல்லை மரணம் இல்லை எப்போது வேணாலும் அப்படியே இருப்பான் அந்த நிலையை உள்ளவனிடம் வணங்க வணங்கும் போது தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அவனுடைய சொற்கள் தான் செம்மையின் சொற்களாகும் அப்போ அவனுடைய சொற்களை பெறுவது எப்படி என்ன அவன் வகுத்து கொடுத்தது தான் வள்ளுவன் அதான் திருக்குறள் அதான் திருவாசகம் இந்த திருவாசகம் திருக்குறளும் எல்லாம் வல்ல பரபிரம்மங்கள் வகுத்து கொடுத்ததாகும் அப்போ எல்லாம் வல்ல பரபிரம்மம் அசைபற்று அது அசைபற்று மாசற்றது மாசற்று ஒன்றிருந்து தோன்றி உயிரினங்கள் மாசுற்றதாக இருக்கிறது அழுக்குள்ளதா அழுக்கற்ற ஒன்றிலிருந்து தோன்றி அழுக்குள்ளதாக இருக்கு அழுக்கு என்பது காமமாக உள்ளது காமமற்ற தேகமுள்ளவன் சொல்லுகின்ற சொற்கள் உண்மை பொருளாகும் அதுவே பிறவி பிணிக்கு மருந்தாக அமையன்னா இன் சொல்லால் ஈரம் மலை இப்படி தெளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அவனுடைய சொற்கள் வஞ்சனையற்றிருக்கும் வஞ்சனையற்று போவதற்கு என்ன காரணம் பொருள் பற்றில்லாதவன் வஞ்சனையற்று போவதற்கு என்ன காரணம் காமமில்லாதவன் வஞ்சனேற்று போவதற்கு என்ன பொருள் காரணம் கோபம் இல்லாதவன் வஞ்சனேற்று போவதற்கு என்ன காரணம் பொறாமை இல்லாதவன் வஞ்சனேற்று போவதற்கு என்ன காரணம் ஜாதி வெறி இல்லாதவன் வஞ்சனேற்று போவதற்கு என்ன காரணம் எல்லோரையும் தன் சுகராபாக பவுனார் இப்பேற்பட்ட உயர்ந்த மகான்கள் பேசுகின்ற பேச்சு சொற்கள் தான் இன் சொற்கள் ஆகும் என்ன சொல்றான் இன் சொலால் ஈரம் மலை இப்படிட்டலவா செம்பொருள் கண்டாரி பாய்ச்சல் அவன் சொற்களே பெருவி பிணிக்கும் மருந்தாக இருக்கும் கூற்றுவனை வெல்லும் முன் செய்த பாவத்தை பொடியாக்கும் இனி பெறவா நிறையை தரும் செம்பொருள் கண்டவர் வாய்ச்சொல் உண்மை பொருள் கண்டவர் வாய்ச்சொற்கள் பெறவா நிலையை தருணா அடுத்த பாடல் அகனமந்து ஈதலை நன்றே அந்த பாடல் சுருக்கிக்கிட்டோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பேசினார் மற்ற பாடலுக்கு சுரு அகனமந்து ஈதலை நன்றே முகனமந்து இன்சொல்லனாக பெரியனா மனமகிழ்ந்து நெஞ்சு வந்து கொடுப்பதை விட நன்மை எது என்ன முகனம் வந்து இன்சொலனாக பின்ன யாரிடம் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இதயத்தில் பிரச்சனையே இல்லாதவன் பிரச்சனையே இல்லாதவன் எப்போது இனிமே தான் பேசுவான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வறுமையும் பிணியும் பகையும் பொய்யும் பூசலும் பல்வேறு பிரச்சனைகள் அகப்பட்டு தன்மாறவனுக்கு எப்போ அவனுக்கு இன்பம் மகிழ்ச்சி உண்டாகும் இது அடுத்த பாடல் அப்போது அவனுடைய சொற்கள் முன்னே சொன்னான் உண்மை போல் அறிந்தவன் சொற்கள் தான் என் சொற்கள் அதான் இனிமையான சொற்கள் தான் இரண்டாவது பாடல் மனமகிழ்ந்து கொடுப்பதை விட மலர்ந்த முகத்தோடு இனிய சொற்களை சொல்லுவது அதை விட புண்ணியம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க